हेलो फ्रेंड्स वेलकम टू कल्पना स्टाइमनम इनकी नम्बर चैनल नम्बर एन रेसिपी पाकपो अब करवड़ वो एप्ली पड़े अब पाकपो इत पाती पड़े वडम कड़ग कटपरपूल वर्तुपड़विया अंत टाइम वह करवड़ वर्तुपा रोम ना करवड़ वह वत कु पड़ा इन ना टेस्टा करवड़ वो नम्बर एप्ली पड़े पाकल पाती पात्र वे और टम्लर वो वे उल्द एड़े इत वो इरनूर ग्राम और टम्लर उल्द के पाती कल टम्लर वो कारामणी अब सर कल टम्लर वो कारामणि रेडे पटे अब कार वो नम्बर एंवो अंदर नम्बर एल ना पाती पदनेजे इवेद का वो और दौ ना अलमे और नईट फा ऊरा वचल நாம நைட்டே வந்து கருவாடாத்துக்கு வந்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா ஊறி இருக்கு இப்போ இத வந்து நம்ம அரைச்சிரலாம் இல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் தனியா எடுத்து வெச்சிட்டு நல்லா திக்கா அரைச்சுக்கலாம் தேவைப்பட்டதுனா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இங்க வந்து ஒரு ஜார் வச்சிருக்கேன் இந்த ஜார்ல கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு நான் கல்லுப்பு தான் சேக்கறேன் பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்ல பெருங்காய வாசனையோட நல்லா இருக்கும் அப்புறம் இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா இது தேவைப்பட்டதுனா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா திக்கா அரைச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியா அரைச்சிர வேண்டாம் ना कुछ पटर अब ना मिक्सिले अरे नाटी अब ग्रैंडर अरेचिको इत वो नम्बर अरेचिट वंल करवड़ पाती नम्बर अरेचाचल्क तिका नम्बर कुटी कुटिया वो वडाम सरिया तीन अधिकम विटिंग अब उल्क वडाम सर वराद नम्बर अरेच वोिया अरे स्पून वो कड़ग सेक इत वो आप्शनल इत वो अब सेक अभी वाणा अब स्किपा वंगय वडामल ना कुटी कुटिया नम्बर इला मिक्स पड़ा इटद इतनी ना कुटी कुटिया वडामल वो करवड़ वह पड़ेल अद्क पाती पात्र वो कुछ तनी वे ती तुट नम्बर पड़ो अब कई वह ओटाम वंगय वडाम वो नम्बर एपी कुटी कुटिया पटमो अदारी वो कुटी कुटिया पटकल இந்த சைஸ்ல போடிங்க அப்படினா நம்ம கூட்டுக்கெல்லாம் தாளிச்சு கொட்டிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இதல காரம் சேர்த்துக்கலாம் இதல இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம் पाती करवड़ा वो नम्बर पटाचलिए इत वो नाटो सायकालवड़ा वो नम्बर पटिटेलिया पाती ओर का नम्बर एड़ा उड़े अड़े कई वे मेल नहीं अब वंगय वड़ा मारिद இது வந்து இன்னும் நல்லா காயட்டும் ரெண்டு நாள் பொறுத்து எடுக்கலாம் அப்படினா அந்த மாதிரி வந்து எடுக்க முடியாது ஏனா வடா வந்து நல்லா காஞ்சிடுது அப்படினா உடைஞ்சிடும் உங்களுக்கு இது ஓரளவுக்கு ஈரமா இருக்கும்போதே எடுத்தாதான் வந்து உங்களுக்கு சரியா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா குறஞ்சது ஒரு 4 ல இருந்து 5 நாள் நல்லா காயணும் அது அப்பதான் ஒரு வருஷம் ஆனா கூட இந்த வடா வந்து கெட்டு போகாம இருக்கும் இதே மாதிரி வந்து இது எல்லாத்தையும் எடுத்துறலாம்
எடுத்துட்டு ஒரு நாலு நாள் காய வச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இதை கருவடம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் நல்ல வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி இவ்வளோ சின்னதாக ஆயிருக்கு. சவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனால் கூட இந்த கருவடாமெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு பார்த்துடலாம் இதை எப்படி இருக்குன்னு. இப்போ பாண்டிலியில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து கருவடாம் வந்து பொறிச்சு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கீரை பொறிச்ச கூட்டு இல்லை எந்த கூட்டு பண்ணாலுமே இந்த கருவடாம் வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் தாளிப்போம் இல்லையா, அது கூடவே இந்த வடாத்தையும் நம்ம நல்லா வறுத்துட்டு கூட்டு பண்ணி இறக்குனதுக்கப்புறம் இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளோட கருவடம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. கருவடம் போட்டு வெட்ட குழம்பு கூட பண்ணலாம், அது ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து விரிஞ்செல்லாம் பொரியாது, இது இப்படிதான் இருக்கும். அது கருவடம் இப்போ இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். பொரிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிளேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவடம் எல்லாம் பொரிச்சாச்சு இல்லையா. கருவடம்ல வந்து வெத்தக்குழம்பு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட கல்பனா ஸ்கை மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.